வெல்கம் டு ஸ்பைஸ் தமிழ் ஹாய் 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 வெல்கம் டு ஸ்பைஸ் தமிழ் சேனக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான டிஷ் நான் இன்னைக்கு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் யாம் கபாப் சேனக்கிழங்குல கட்லட் செய்ய போகிறோம் சேனக்கிழங்கு இந்த மாதிரி க்யூப்ஸாக வெட்டி குக்கரில் ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் கொடுத்து வேக வச்சுருக்கேன் சேனக்கிழங்கு வேகிற வரைக்கும் நம்ம இதுக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம் நம்ம எடுத்திருக்கிற சேனக்கிழங்கோட அளவுக்கு ஏற்ற மாதிரி இஞ்சி ரெண்டு இன்ச் எடுத்திருக்கேன் இதை நறுக்கி மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இதோட பூண்டு ஆறு பல் பச்சை மிளகாய் நல்லா பெருசாக இருக்கிறதுனால மூணு எடுத்திருக்கேன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி அஞ்சுலேருந்து ஆறு வரைக்கும் நறுக்கி சேர்த்துக்கலாம் இதோட பாதி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம் இந்த கிழங்கு வெரைட்டிஸ் எல்லாம் சாப்பிடும்போது சிலருக்கு அரிப்பு வரும் கர்ணக்கெழங்கு சேப்பக்கிழங்கு சேனக்கிழங்கு இந்த மாதிரி எந்த ஒரு கிழங்குலையுமே நம்ம லெமன் சேர்த்து சமைச்சோம் அப்படின்னா நமக்கு அரிப்பு இருக்காது இதோட இதுக்கு தேவையான உப்பு நான் முக்கால் டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் இதை நல்ல பொடியாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரே விசிலில் சேனக்கிழங்கு நல்லா சூப்பராகவே வெந்துருச்சு இதை நம்ம கையில் கூட மசிக்கலாம் மேஷரில் மசிக்கலாம் நான் மிக்சி ஜரில் போட்டு பல்ஸ் மோடில் ரெண்டு தடவை அடிச்சிட்டு வந்துவிட்டேன் இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க க்ரீன் பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம் இப்போது இதில் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் இதெல்லாமே ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம் இதோட நமக்கு பைண்டிங் ஏஜெண்ட் கொஞ்சம் வேணும் அதனால் கடலை மாவு கப் எடுத்திருக்கேன் இந்த கப் அப்படியே முழுசாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடலாம் கையில் எடுத்து நம்ம கட்லட் தட்டுற மாதிரி கன்சிஸ்டன்சி நமக்கு வேணும் இதில் பைண்டிங்க்கு நம்ம கடலை மாவு அரிசி மாவு ப்ரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா ரெண்டு பீஸ் ப்ரெட் மிஞ்சி இருந்துச்சுன்னா மிக்ஸி ஜாரில் அடித்தா அது நல்லா தூள் ஆகிடும் அதை கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஆனால் ப்ரெட்டு அதிகம் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு பிரெட்டோட ஸ்வீட்னஸ் கிடைச்சிரும் சேனக்கிழங்கோட டேஸ்ட் வந்து கம்மியாயிடும் அதனால் பிரெட்டு சேர்த்திங்கன்னா கம்மியாகவே சேருங்க இப்போ நான் இதில் அரை கப் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் இந்த அளவு போதும் இது பார்க்கறதுக்கு இன்னும் ஸ்டிக்கியாக தான் தெரியும் இது வந்து நம்ம உளுந்த வடைக்கு மாவு வரைக்கும் போது மாவு கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் அதனால் நம்ம தண்ணியில் கையை நினச்சி மாவை உருட்டி நம்ம எண்ணெயில் பொறிப்போம் இல்லையா அதே கன்சிஸ்டன்சி தான் இந்த சேனக்கிழங்குலையும் இது எப்படி இருந்தாலும் கையில் நமக்கு ஒட்டும் அதனால் கையில் நம்ம இந்த மாதிரி தண்ணி தடவிட்டு அப்புறம் நம்ம மாவு எடுத்து தட்டி போட்டோம்னா நமக்கு பொறிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஒரு பேனில் எண்ணெய் இருக்கு நம்ம இந்த கட்லெட் டீப் ஃப்ரை பண்ண இல்லை ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் இப்போ இதே மாதிரி நல்லா காலின் திக்னஸ்க்கு நம்ம தட்டிக்கலாம் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தட்டியாச்சு இதை அப்படியே நம்ம பேனில் சேர்த்துடலாம் இந்த மாதிரி பேன் இல்லைன்னா நம்ம தோசை கல்லில் கூட பொறிச்சி எடுக்கலாம் நல்ல மொறு மொறுன்னு சூப்பராகவே வரும் இந்த யாம் கபாப் நம்ம எதிர்பார்க்குறத விட ரொம்பவே சூப்பரான அவுட்புட் கொடுக்கும் என்ன நல்லா சூடானதும் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை பொறிச்சு எடுத்துடலாம் இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது ஒன்றுலேருந்து ஒன்றரை நிமிஷம் போதும் ஒரு பக்கம் வெந்துடும் அப்புறம் நம்ம திருப்பி போட்டுடலாம் ஒவ்வொரு பக்கமும் ஒன்றரை நிமிஷம் வெந்தால் போதும் அவ்வளோதான் ரெண்டு பக்கமும் நல்லா சூப்பரான கலர் வந்துருச்சு உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும் இதை நம்ம எடுத்துடலாம் நம்ம எடுத்த சேனக்கிழங்குக்கு இதே மாதிரி இருபது யாம்கபாப் செய்ய முடிஞ்சது ஒன்று எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள் உள்ளே கம்ப்ளீட்டாக வெந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே அருமையாக இருக்கும் அடுத்த வாட்டி நீங்கள் சேனக்கிழங்கு வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கட்லட் ட்ரை பண்ணி பாருங்கள் சேனக்கிழங்கே வாங்காதவங்க கண்டிப்பாக அடுத்த வாட்டி சேனக்கிழங்கு வாங்கி இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அது போக இதில் நிறைய நிறைய சத்து இருக்குது சேனக்கிழங்கே சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி கபாப் செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஸ்பைஸ் தமிழுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகாதீங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்